அனைவருக்கும் வணக்கம். இது வளம்புரி காக்கா மற்றும் வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம். உங்களுக்கு பயனுள்ள தகவல், பயனுள்ள தகவல்களை கூறுவது என்ன? சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். ஓம் காகத்வஜா வித்மகி கக்ககஸ்த தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடு வழிபடுகிற வாராகும். இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனிசர பகவானும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வுகளை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இளையராள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல் முறையாக இந்த காணொலியை நீங்க பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில பேர் போன் பண்ணி கேட்டது குட்டிசாத்தான் சொல்லி ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காராமே, அவரை வசியம் பண்ணணும். அந்த குட்டிசாத்தான வசியம் பண்ணி வச்சுக்கிட்டாக்க கோடி கணக்குல பணம் வருமா? ஆடம்பரமான வாழ்க்கை, காரு, பங்களா, அரசியல் பதவிகள், சினிமா துறைகளை வெற்றி, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமாமே? இது எப்படி வசியம் பண்றது? இப்ப குட்டிசாத்தா பகவான வசியம் பண்ணி வச்சுக்கிட்டா இதெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கல எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்வுல தடைகள் இருக்காது. அப்ப நீங்க குட்டிசாத்தா பகவான வசியம் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அதை பத்தின விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு கேட்கலாம், ஏன் சாமி பேசும்பொழுது வேர்க்குது அப்படின்னு. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிற ரூம்ல ஏசி இல்லை, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வளம்புரி கலச்சக்கரம், வளம்புரி காக்கா கலச்சக்கரம், வளம்புரி முருகன் கலச்சக்கரம், இப்ப அதுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு அஞ்சாறு சேனல், அப்புறம் டிவியில நீங்க பாத்திருப்பீங்க. ஜெயா டிவியில பண்ணிருக்கேன், ஜி தமிழ்ல பண்ணிருக்கேன், வசந்தில பண்ணிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க. அந்த காணொலிக்கும் இந்த காணொலிக்கும் சில விஷயங்கள் இருக்கும், அதை நீங்க கேட்டக்கூடாது இல்லையா போன் பண்ணி. அதுக்காக முன்கூட்டியே சொல்றேன் சரிங்களா? இப்பதான் அதுக்கான தயார், இந்த ஒரு அஞ்சாவது சேனலுங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் முன்னோட்டம் நடந்துகிட்டு இருக்கு. விரைவா தெளிவான ஒலி ஒளி அமைப்போட நீங்க அடுத்த காணொலியில எல்லாம் நீங்க என்ன பாக்கலாம், சரியா? இப்ப அதை விட்டுருங்க, ரைட், ஓகே. ஏன்னா இப்ப இந்த வேர்க்கிறதுக்கும் இங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் அதுக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப குட்டிசாத்தானை எப்படி வசியம் பண்ணணும்? குட்டிசாத்தானை வசியம் பண்றதுக்கு முன்னாடி 11 நாளைக்கு உப்பில்லாத சாதம் நீங்க சாப்பிடணும். இதை ஆண் பண்ணலாமா பெண் பண்ணலாமா? இருபாலரும் பண்ணலாம், ஆணும் பண்ணிக்கலாம் பெண்ணும் பண்ணிக்கலாம். குட்டிசாத்தானை வசியம் பண்றதுக்கு ஒரு தேதி ஒண்ணு குறிச்சிருங்க. அந்த நாளில இருந்து 11 நாளைக்கு மது, மாமிசம், தாம்பத்தியம், வெளி பயணங்கள் இருக்கக்கூடாது. உப்புள்ளா சாதம் தான் சாப்பிடணும், அதுவும் ஒருவேளை தான் சாப்பிடணும். பச்சை கீத்தை முடஞ்சி போட்டு அதுலதான் படுக்கணும். புரியுதா உங்களுக்கு? உப்புள்ளாத சாதம், பச்சை தென்னவோல, அதை யார்ட்டையாவது கொடுத்து முடஞ்சி கேட்டீங்கன்னா பாய் மாதிரி முடஞ்சி பின்னி கொடுப்பாங்க, அதுலதான் நீங்க படுக்கணும். 11 நாள் இந்த விரதத்தை கடைபிடிச்சதுக்கு பிறகு 11வது நாள் ஒரு கிண்ணத்துல முந்திரி பருப்பு, கிசுமிசு பழம், சக்கரை பொங்கல்ல போடக்கூடிய காஞ்ச திராட்சை, பூந்தி, நிலக்கடல பருப்பு, இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி பொருள்களை எல்லாம் வந்து ஒன்னா நீங்க ஒரு நாட்டு சக்கரை நெய் ரொம்ப அபூர்வமா, அது தேனாமிரதத்தை விட மிக சுவையாக ரெடி பண்ணிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேல மாட்டினுடைய மந்தை, இப்ப பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாடுங்க மேயும், சாயங்காலத்துல கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல அதை அடைச்சிருவாங்க, அந்த இடத்துக்கு போங்க. கூடவே தேவாங்கோட கண்ணீர் நீங்க கொண்டு போகணும். ஏன் தேவாங்கோட கண்ணீர்? அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப வைரஸ்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு கொரோனாவை கூட எடுத்துக்கலாம். கொரோனா வைரஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா யாரும் கண்ணால பார்த்தது இல்லை. அதை கண்ணால பார்த்தவங்க இருக்காங்க, யாரு? விஞ்ஞானிகள், டாக்டர்கள். அவங்க எதை வச்சு பாக்குறாங்க? அந்த மைக்ரோஸ்கோப்புங்கிற ஒரு அதிநவீன கருவியை வச்சு அந்த நுண்கிருமிகளை அவங்க பாக்குறாங்க. அந்த மாதிரி சாதாரண கண்ணால குட்டிச்சாத்தான் இல்ல எந்த கடவுளையுமே பார்க்க முடியாது. அப்ப உங்க கண்ணுக்கு அதிசக்தி பவர் வேணும், அது ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி மாறணும்னா தேவாங்கோட கண்ணீர் வேணும். அப்ப நீங்க தேவாங்க நீங்க பிடிக்க முடியாது. நரிக்குறவர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க காட்டுல இருக்கிறத பிடிச்சுக்கிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு அதோட கண்ணுல 2 பஞ்சை வச்சு அதை ஒரு பாட்டில பிழிஞ்சு அந்த கண்ணீரை கொடுப்பாங்க, திரும்ப அதை காட்டுல விட்டுருவாங்க.
அந்த கண்ணீரை நீங்க வாங்கிக்கிட்டு வந்துடணும். சாயங்கால நேரம் சுத்தப்பத்தமா அந்த மாட்டினுடைய மந்தலுக்கு, அந்த மந்தைக்கு போய் உங்க ரெண்டு கண்ணிலையும் தேவாங்கோட கண்ணீரை விட்டுக்கிட்டு நீங்க கொண்டுகிட்டு போன நெய்வேத்திய பொருளை கீழே போட்டீங்கன்னா அந்த மாட்டுக்கு, அந்த மாட்டினுடைய கொம்புக்கு இடையில இருக்கிற குட்டிச்சாத்தம் பகவான் ஏறத்தாழ ஒரு முடம்தான் இருப்பார். அவர் கீழே இறங்கி வந்து பிறக்குவார். அவருடைய தரிசனத்தை நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவர் இந்த பக்கத்துல ஒரு தங்க கோவலையும் இந்த பக்கத்துல ஒரு மந்திரக்கோள் பெரம்பையும் வச்சிருப்பாரு, அதை வச்சுட்டு தான் பிறக்குவாரு, நீங்க அதை ரெண்டையும் தூக்கிக்கிட்டு வந்து பெட்டியில பூட்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு, அது மிகப்பெரிய பொய். ஒரு குட்டிச்சாத்தாங்கிறவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மின்னல் இருக்கு இல்லைங்களா, ஒரு மின்னலை பிடிச்சு நம்ம ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க முடியாது. அப்படி அடைச்சாங்களாம், அது கொஞ்ச நேரத்திலே சிதறிடுச்சான். அப்ப 100,000 மின்னல்கள் ஒன்னா சேர்ந்தா என்ன பவர் இருக்குமோ அதை விட தாண்டின சக்தி கொண்டவர் தான் குட்டிச்சாத்தம். புரியுதா? ஒரு குட்டியா ஒரு உருவம் எடுத்து சிவபெருமான் கிட்ட போகும்பொழுது நந்தி பகவான் வந்து மறைச்சாரு, அதை வந்து முறியடிக்கிறதுக்காக ஒரு குழந்தை வடிவத்துல போய் தரிசனம் வாங்கினாரு, அவர்கிட்ட சில உபதேசங்களும் பவர்களும் அவர் விருப்பப்பட்ட ஒரு சக்திகளையும் வாங்கிக்கிட்டு வந்ததா வரலாறு இருக்கு. 390 வகையான குட்டி, இதுல கருங்குட்டி சாத்தன் வந்து ரொம்ப பவர், அவரு தான் தலைமை வாய்ந்தவர். அதுக்கு பிறகுதான் மற்ற குட்டிகள்லாம். அவருடைய தரிசனம் பார்த்துட்டாலே போதும், இதுதான் அவரை பிடிச்சு அடைக்கிறது, பெட்டிக்குள்ள அடைக்கிறது, தாயத்தில் அடைக்கிறது, குடுவையில் அடைக்கிறது, மைட்டப்பாவில் அடைக்கிறது, எனக்கு அந்த உடன்பாடுல அது மிகப்பெரிய பொய். அப்படி எந்த தெய்வத்தையும் யாராலும் அடைக்க முடியாது. மனிதனை படைச்சது கடவுள், ஆனா கடவுளை வந்து மனிதன் தான் படைச்சான். இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலைய செய்யறது யாரு, மனிதர்கள் தான் செய்யறாங்க. இந்த கடவுள் இப்படி இருப்பாருன்னு அதுக்கு உருவம் கொடுத்ததே மனிதன் தான். சிவபெருமான யாரும் பார்த்தது இல்லை, அவர் புளித்தோல் கட்டிக்கிட்டு கையில இப்படி இருப்பாருன்ட்டு வரைஞ்சு கொடுத்தது மனிதன். அந்த மாதிரி பார்வதி அம்பாள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கடவுளுக்கு உயிர் கொடுத்து கடவுளுக்கு வடிவம் கொடுத்தது மனிதன். அப்பேற்பட்ட மனிதன் வந்து கடவுளுடைய சக்தியை பிடிச்சு அடைக்கிறங்கிற சாத்தியம் இல்ல. தரிசனம் பார்க்க, அந்த தரிசனம் பார்த்ததுக்கு பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க. இதுதான் விஷயம். நியாயமான ஆசைகளா இருக்கும் போது, நிறைவேறும் ஆசைகளா இருக்கும் பொழுது அந்த பகவான் உங்க கூட நின்று உறுதுணையா இருப்பாரு. சில வேலைகள் பண்ணணும், அது சில சூட்சமங்கள் இருக்கு, நான் சொல்லித்தரேன். தேவாங்கும் போது நீங்க தீட்சை வாங்கி இந்த பயிற்சியில ஈடுபடலாம். தேவாங்கோட கண்ணீர் ரொம்ப முக்கியம், அது இல்லாம நீங்க எந்த கடவுளையும் பார்க்க முடியாது. சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.